Hi, hello viewers. 12th mathematics la third chapter theory of equation exercise 3.5 la third sum solve 8 x power 3 by 2n minus 8 x power minus 3 by 2n equal to 63. So ipo 8 x power 3 by 2n minus 8 the x power minus 3 by 2n equal to 63. So in the 8 x power 3 by 2n minus in the x power minus 3 n denominator pochina 8 by x power 3 by 2n equal to 63. Let x power 3 by 2n is on the number y abdin at the clock. So y in at the tail substitute panana na 8y minus 3 by 2n eight by y equal to 63. So, இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 காமன் எடுத்துக்கலாம் இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8y square minus 8 by y equal to 63. So, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8y square இந்த 63y இந்த பக்கம் வந்தா minus 63y லெஃப்ட் சைடு வந்தா minus 8 equal to 0. So, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் minus 64. So, minus 64 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 1 into 64 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் minus 3 கொடுத்துடலாம் 64 க்கு அப்போ மைனஸ் 63 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 64 ஆட் பண்ணால் மைனஸ் 63. ஸோ அப்போங்க 8y ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 64y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ஒய் மட்டும் காமன் எடுத்துக்கலாம் 8y ப்ளஸ் 1. ஸோ இதுலேருந்து மைனஸ் 8 காமன் எடுத்துக்கலாம் 8y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போங்க y மைனஸ் 8 8y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக இது வந்து y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 8y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 8 வந்து போனால் ப்ளஸ் 8 ஆகிடும். ஸோ y இருக்கிற இடத்துல x பவர் 3 பை 2n ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 3-ஐ கொண்டு போயிடுங்க. இப்போ x பவர் 1 பை 2n இருக்கும். ஸோ 8 பவர் 1 பை 3 ஆகிடும். 8க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 2. அப்போ x பவர் 1 பை 2n ஈக்குவல் டு 2. நமக்கு x தான் வேணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த 1 பை 2n RHS போச்சுன்னா 2 பவர் ப்ளஸ் 2n ஆகிடும். இந்த 1 பை 2n வந்து பார்த்தீங்கன்னா 2n ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு இதை 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 4 பவர் n வருது எக்ஸோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8y ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ y ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 8. ஸோ y இருக்க இடத்துல x பவர் 3 பை 2n ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 8. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x பவர் 1 பை 2n இருக்கட்டும். ஸோ இந்த 3 வந்து கியூப் ரூட் எடுத்திங்கன்னா மைனஸ் 1 பை 8 பை கியூப் ரூட் 1 மைனஸ் 1 பை 8 கியூப் எடுத்து மைனஸ் 1 பை 2 வரும். ஸோ எக்ஸ் பவர் 1 பை 2n ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ மைனஸ் 1 பை 2 பவர் 2n ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1 பை 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 பை 4 ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 4 பவர் n வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 பை 4 பவர் n. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆன்சர் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்திருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 4n எக்ஸ் ஈக்குவல் 1 பை 4n. பட் இந்த ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் தான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ நம்ம எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8x பவர் 3 பை 2n மைனஸ் 8x பவர் மைனஸ் 3 பை 2n ஈக்குவல் டு 63. இதுதான் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்தது. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 4 பவர் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு லெஃப்ட் சைடு வரணும் இல்லைங்களா. ஸோ அப்போது 8 எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் n பவர் 2 3 பை 2n மைனஸ் 8 4 பவர் n பவர் மைனஸ் 3 பை 2n ஈக்குவல் டு. ஸோ இந்த n கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8 இன்ட்டு இந்த n கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 பை 2 வரும். 3 பை 2 வந்து கியூப். ஸோ இதில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4 பவர் 1 பை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹோல் கியூப் போட்டுக்கலாம். அதுக்கு ஹோல் கியூப் போட்டுக்கலாம் மைனஸ் 8. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் 1 பை 2 அதுக்கு பவர் மைனஸ் 3 போட்டுக்கலாம்.
ஸோ 8 இதுக்கு 4 ரூட் எடுத்தீங்கன்னா 2 வரும், 2 க்யூப் ஆகிடும். மைனஸ் இங்கே அதேமாதிரி 8, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூட் எடுத்தால் 2 பவர் -3 ஆகும். ஸோ 8 காமனாக வெளியே எடுத்துக்கலாம், 2 க்யூப் பண்ணால் 8, இங்கே 8 காமன் எடுத்து 2 பவர் -3 வந்து 1/2 பவர் 3, அப்போ 1/8 எழுதிக்கலாம். ஸோ இப்போ 8 கிராஸ் பண்ணிங்கன்னா 8 கிராஸ் பண்ணி 64 - 1 வந்து 63/8. இந்த 8 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு 63 வருது. அப்போ 63 வரதுனால அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் n தான் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 1/4 n வந்து சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த RHS 63 வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்யூஷன் இல்லை. ஸோ அப்போ இதுதான் வந்து சொல்யூஷன்.